துட்டு கொடு நான் போறேன், எகிறிய மூதாட்டி, பணிந்து போன கலெக்டர், வைரலாகும் வீடியோ. இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி வாங்கி மத்தவங்களை பணக்காரனா ஆக்குறோம், நம்ம விவசாயிய ஏழையா. கிராம பகுதிகளில் சுகாதாரம் மற்றும் நீர் மேலாண்மை போன்ற பணிகளை மக்கள் பங்கேற்புடன் மேற்கொள்ளும் வகையில் நம்ம ஊரு சூப்பர் என்ற திட்டத்தை தமிழக அரசு சமீபத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி பொது கழிவறைகள், பொது இடங்கள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் கழிவுநீர் கால்வாய்களை சுத்தம் செய்தல், குப்பைகளை தரம் பிரித்தல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் உட்பட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வரும் அக்டோபர் 2 வரை தமிழகம் முழுவதும் மேற்கொள்ளுமாறு அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த பணிகளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர்கள் பலரும் முனைப்புடன் செயல்படுத்தி வருகின்றனர். அதன்படி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பாஸ்கரன் பாண்டியனும் இந்த திட்டத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி திருப்பத்தூர் நாற்றாம்பள்ளியை அடுத்துள்ள புதுப்பேட்டை சந்தை மைதானத்தில் நம்ம ஒரு சூப்பர் முகாம் நடைபெற்றது. இதில் ஆட்சியர் பாஸ்கரன் பாண்டியன் பங்கேற்றிருந்தார். இந்த முகாமில் பொதுமக்களுக்கு மக்கும் குப்பை மக்காத குப்பை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் பாண்டியன் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து தூய்மை பணியை மேற்கொண்டார். அப்போது சந்தை மைதானத்தில் இருந்த பிளாஸ்டிக் மற்றும் குப்பைகளை அகற்றினார். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் பாண்டியன் திருப்பத்தூர் மாவட்டத்தை பிளாஸ்டிக் இல்லா மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என கூறி பிளாஸ்டிக்கால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார். பிளாஸ்டிக் வாழை இலை பயன்படுத்துவதால் மனிதனுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுகிறது. பொதுமக்கள் வாழை இலையை பயன்படுத்த வேண்டும், இதன் காரணமாக விவசாயிகள் பயனடைவர் எனவும் பேசினார். அப்போது அங்கு வந்திருந்த மூதாட்டி ஒருவர் திடீரென கலெக்டரை நோக்கி சென்றார். அவருக்கு அதுதான் கலெக்டர் என்பது கூட சரியாக தெரியவில்லை. திடீரென அந்த மூதாட்டி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கரன் பாண்டியனிடம், பொயின்சாப் அருகில் வேலை செஞ்சுக்கிட்டு வந்தேன், எதுக்காக என்னை இங்கே வர சொன்ன என கோபமாக பேசினார். பின்னர் பஸ்ஸுக்கு போக துட்டுக்கூடு என அதட்டலாக கலெக்டரையை எச்சரித்தார். இதை கண்ட சக ஊர்க்கார பெண்கள், ஏய் அவர் கலெக்டர் ஆத்தா என சொல்லி சிரித்தனர். இதை கலெக்டரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் பெருந்தன்மையுடன் அவரை தட்டி கொடுத்து அனுப்பி வைத்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகின்றன. மேலும் பணியில் ஈடுபட்ட மூதாட்டிகளுக்கு நிகழ்ச்சியின் இறுதியில் இளநீர் கொடுத்து இளைப்பாற வைத்து வழியனுப்பிய மாவட்ட ஆட்சியரை துப்புரவு பணியாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். பிளாஸ்டிக்ஸ்லாம் அள்ளியிருக்கோம் இல்லையா, ஏன் அள்ளியிருக்கோம்னா இது வெளியில் இருந்ததுன்னா இது வந்து அதே மக்கி டஸ்ட்டாக மாறி நாமெல்லாம் சுவாசிப்போம். சுவாசிக்கும் போது நம்ம மூச்சு வழியாக நுரையீரல் இருக்கும், நம்ம கேன்சர் வரும். இது வெளியில் போட்டு கொளுத்தினோம்னா டயாக்சின் ஒரு வாயு வெளில வரும், அந்த வாய் என்ன ஆகும் நமக்கு திரும்ப புற்றுநோய் வர வைக்கும். சரி, இதை போட்ட பிறகு மழை பெஞ்சதுன்னா இந்த நிலத்தடி நீர் மட்டும் நமக்கு உயராது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், இதை எரிக்கிறோம், நிலத்தடி நீர் மட்டும் உயர்றதில்ல. இது அப்படியே வந்து ஆறுலேயும் கடலுக்கு போச்சுன்னா கடலில் வந்து உப்பாக மாறி, உப்பாக வந்து 0.5 mm சைஸுக்கு மாறி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக மாறி உப்பாக நமக்கு வருது. நம்ம சாப்பிட போது இது கேன்சரை உருவாக்கும். அது இல்லாமல் கலர் கலர் பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த கலராக இருக்கிற பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் சைஸ் இருக்கிறதுல. நீங்கள் தண்ணி குடிக்க குடிக்க நாளாக நாளாக என்ன ஆகும், இப்போ பாட்டில் எழுத்துக்கிட்டே வரும். என்ன காரணம், அந்த பிளாஸ்டிக் சைக்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள போகுதுன்னு அர்த்தம், அது கேன்சரை உருவாக்கும். அப்போ நமக்கு வந்து ஒரு முறையாக பயன் இந்த பாட்டிலெலாம் என்ன பண்ணணும்னா, இந்த பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு முறை மட்டும்தான் நம்ம தண்ணி குடிக்கணும், தூக்கி போட்டுடணும், தொடர்ந்து பயன்படுத்தணும்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை நமக்கு புற்றுநோய் வரும். அதனால் இந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து இந்த கேரி பேக்கோ இந்த ஒரு முறை பயன்பட்டு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம சுற்றுப்புற சூழலுக்கும் கேடு விளைவிக்குது, நம்ம உடம்புக்கும் கேடு விளைவிக்குது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடாது சொல்கிறாங்க. பாருங்க, எவ்வளோ கப்பு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த கப்ஸெல்லாம் கீழே கீழே போனதுக்கு பதிலாக நம்ம கண்ணாடி கேட்கணும். ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வாழை இலைக்கு பதிலாக கொடுக்குறாங்க, அதை நம்ம சாப்பிட்றதால அது உருகி நம்ம உடம்புக்குள்ளே போகுது. டீ கடையில் டீ வாங்கி கொடுக்குறோம், மைக்காப்பையில் உணவு கார இலையை பயன்படுத்தணும், சில்வர் பாத்திரங்களை பயன்படுத்தணும். கறி கடைக்கு போனால் என்ன வாங்குகிறோம், எல்லோரும் கேரி பையில் தான் வாங்கி வரோம், பாத்திரத்தை கொண்டு போகணும். நம்ம அவங்க கொடுத்தா கூட நமக்கு வேணாம்னு சொல்லணும், ஏன்னா அதனால் நமக்கு நோய் கண்டிப்பாக வந்துடும், நமக்கு புற்றுநோய் வரும், அடுத்த தலைமுறைக்கு புற்றுநோய் வரும்.
இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வந்து ஆபத்தான விஷயங்கள். நம்ம ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்கிறோம். இதெல்லாம் பாய்சனை விட கொடுமையானது. அதனால் நாம் தான் நம்ம உடம்பு அக்கறையாக பார்த்துக்கணும். இனிமேல் கேரி பேக் கொடுத்தா கூட தயவுசெய்து வாங்காதீங்க. பஞ்சாயத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அவங்க வச்சுருந்தோம்னா சீஸ் பண்ணலாம். அவங்கெல்லாம் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க, லாபம் சம்பாதிக்கிறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஊர் வாழையிலை வந்து விவசாயி பயன்படுத்துவாங்க, அவனுக்கு ஒரு உறுப்பை கொடுத்து வாழையில் வாங்க மாட்டேங்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வாங்கி வாங்கி மற்றவங்களை பணக்காரன்னு ஆக்குறோம், நம்ம விவசாயியை ஏழையாக்குறோம். அது நிறைய விஷயம் இதில் உள்ளடங்கியிருக்குது. அதனால தான் நம்ம இறங்கி பண்ணுறோம். இந்த ஊரை சுத்தம் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோம். சரிங்களா, தேங்க்யூ. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.